வணக்கம் உறவுகளே, பத்திரிகைகள் ஒரு பார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உடைய நாளை பொறுத்தவரையில் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளினுடைய பத்திரிகை ஒரு பார் நிகழ்ச்சி இந்த வருடத்தினுடைய இறுதி பத்திரிகை ஒரு பார் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளினுடைய பத்திரிகை ஒரு பார் நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஞ்சர் அவர்கள். அவர்களையும் நாங்கள் முதலில் நிகழ்ச்சி குழு வாங்கிக் கொள்ளலாம். காலை வணக்கம். காலை வணக்கம் கீர்த்தன நேர்களே. காலை வணக்கம். நேரில் தெரிந்திருக்கும் கோவிட் தொற்று அதே போன்று ஏனி இடர்கள் காரணமாக இந்த 2020 ஆண்டு வெகு விரைவிலே எங்களிடமிருந்து கடன் செல்ல போகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கலாம். நாளைய தினத்திலே புதிய வருடம் பிறக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் முதலில் உங்களுக்கு புதுவருட வாழ்த்துக்களையும் நாங்கள் நிகழ்ச்சியூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகையுடைய முதன்மைச்சிகள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, நேற்று தினம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய புதிய முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்ற நிலையில் தெரிந்திருக்கும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் தோற்கடிக்க 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆனற்றினால் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அது சபையிலே தோற்கடிக்கப்பட்டது. இதன் பின்னர் சபையினுடைய முதல்வர் பதவி வரதாகியது. புதிய முதல்வருக்கான தெரிவு நேற்று தினம் வடக்கு மாகாணத்தினுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் டிரஞ்சன் தலைமையிலே அந்த தெரிவுகள் இடம்பெற்ற நேர்களை தெரிந்திருக்கும். அந்த தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் தான் பத்திரிகைகளுடைய முதன்மைச்சர்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. கூட ரெண்டு பத்திரிகைகள் பெரும்பாலும் அந்த விடயங்களுக்கு தான் இன்று முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஈழநாடு மாத்திரம்தான் தன்னுடைய முதன்மைச்சர்களே மாகாண சபை முறை குறித்து இந்திய அரசுடன் பேசுங்கள், அரசுக்கு சுதந்திர கட்சி ஆலோசனை என்று தன்னுடைய முதன்மை செய்தியை திட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களை தெரிந்திருக்கும் மாகாண சபை முறைமை, அதாவது சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களுக்கு இடையிலான இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை காணுகிற நோக்கிலே 1987 ஆண்டு அது கொண்டுவரப்பட்டாலும் அது தமிழ் மக்களினாலே முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு முறைமையாக இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாகாண சபை முறைமையை முற்றாக நீக்க வேண்டும் என்ற வகையிலாக கருத்துக்கள் தெற்கில் எழுந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே சில தரப்புகள் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற வகையிலே தங்களுடைய கோரிக்கைகளையும் விடுத்து வருகின்றார்கள். இந்த பின்னணியில்தான் தற்பொழுது அரசாங்கத்துடன் சேர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சிறிலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையில் மாகாண சபை முறை குறித்து இந்தியாவுடன் பேசுகின்றவாறாக ஒரு ஆலோசனையினை வழங்கியிருக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர. அவருடைய ஒளிப்படத்திறன் கூடியவராக இன்றைய ஈழநாட்டினுடைய முதன்மைச்சர்கள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை முறை குறித்து இந்திய அரசுடன் பேசுங்கள், மாகாண சபை முறைமை தொடர்பில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் இலங்கை அரசு இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தியிருப்பதாக அந்த விடயங்களை இன்று ஈழநாட்டினுடைய முதன்மைச்சர்களிலே திட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தொடர்பாக அந்த விடயங்கள் இவ்வாறாக இருக்கிற பொழுது இங்கே நாங்கள் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதேச சபை தொடர்பாக உதயன் பத்திரிகை இன்று தீட்டியிருக்கக்கூடிய தங்களுடைய முதன்மைச்சி தொடர்பாக பார்க்கலாம். யாழ் மாநகர சபை நல்லூர் பிரதேச சபை கூட்டமைப்பிடம் இருந்து பறிபோனது ஆட்சி, மகுடம் சூடியது மணி அணி என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய புதிய முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன், அதே போன்று நல்லூர் பிரதேச சபையினுடைய புதிய தவிசாளர் பத்மநாதன் மஜூரன் ஆகியோருடைய ஒளிப்படத்துடன் கூடியவராக இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்கள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நேர்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்த அடிப்படையில் யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய புதிய முதல்வராக தெரிவித்தாகக்கூடிய சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணனுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மாநகர சபை அமர்வுகள் தொடர்பான பெரும்பாலான விடயங்கள் தான் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இங்கே ஈழநாடு கூட தன்னுடைய முதன்மை பக்கத்தில் முதல்வரானார் மணிவண்ணன், படுதோல்வி கண்டார் ஆனந்த், யாழ் மாநகர ஆட்சியை இழந்தது கூட்டமைப்பு என்றவாறாக ஈழநாடு அந்த விடயங்களை தந்திருக்கிறது. அதேபோல தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதன்மை செய்திகளில் இவ்வாறாக தருகிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமிருந்து பறி போனது யாழ்ப்பாணம் மாநகர சபை, ஆனந்த் அவுட், புதிய மேயராக மணிவண்ணன் என்றவாறாக புதிய மேயர் விஸ்வலிங்க மணிவண்ணனுடைய ஒளிப்படத்துடன் கூடியவராக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளும் இன்று பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் இங்கே விளம்பர பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது யாழ் மாநகர சபையின் புதிய முதல்வராக மணிவண்ணன் தெரிவு, இபிடிபியும் ஆதரவாக வாக்களிப்பு என்றவாறாக நேற்று தினம் இடம்பெற்ற வாக்களிப்பில் மணிவண்ணன் தரப்புக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வழங்கியிருந்த ஆதரவு தொடர்பாக தன்னுடைய சிறுகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறது விளம்பர பத்திரிகை. அந்த விடயங்களும் இன்று யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வருடைய ஒளிப்படத்துடன் கூடியவராகவே பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல விளம்பர பத்திரிகையும் நல்லூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளராக தெரிவு, நல்லூரையும் பறிகொடுத்தது கூட்டமைப்பு என்றவாறாக அந்த விடயங்களை தருகிறது. அந்த விடயங்களை தான் இன்று தினக்குரல் பத்திரிகையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமானது நல்லூர் பிரதேச சபை என்றவாறாக ஒளிப்படத்துடன் கூடியவராக திறக்குரல் பத்திரிகை வந்த விடயங்களை தந்திருக்கிறது. அதே போன்று
நாங்கள் இங்கே ஈழநாட்டை பார்க்கின்ற பொழுது ஈழநாடும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக இவ்வாறாக சுட்டிக்காடுகிறது. நல்லூர் பிரதேச சபையையும் பறி கொடுத்தது கூட்டமைப்பு என்றவாறாக ஈழநாடு பத்திரிகை அந்த விடயங்களை தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் முதலில் இங்கே நாங்கள் திருக்குறள் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருந்து பறி போனது ஜாழ்ப்பாண மாநகர சபை என்றவாறாக இந்த திருக்குறள் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் அமைந்திருக்கிறது. நேர்களே, அதன் அடிப்படையில் நாங்கள் விடயங்களை பார்க்கின்ற பொழுது நீங்களும் நேற்று தினம் மாநகர சபை அமர்வில் இடம்பெற்று அந்த நிகழ்வு தொடர்பான காணொலிகளையும் புதிய முதல்வராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்யும் விசேட அமர்வு நேற்று புதன்கிழமை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்டிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றது. முதல்வர் வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆனட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் சட்டத்தரணி வி மணிவண்ணனும் முன்மொழியப்பட்டனர் என்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வாக்கெடுப்பு பகிரங்கமாக நடைபெறுவதா அல்லது ரகசிய நடைபெறுவதா என்ற ரீதியிலே முதலிலே பகிரங்க வாக்கெடுப்பு அல்லது ரகசிய வாக்கெடுப்பு என்பதன் அடிப்படையில் அதற்கான வாக்கெடுப்பு சபையில் இடம்பெற்றது. இதன்போது சபை உறுப்பினர்கள் அனைவருமே குறிப்பாக பகிரங்க வாக்கெடுப்புக்கு தான் அழைப்பு விடுத்திருந்ததை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதேபோல நாங்கள் இங்கே பகிரங்க வாக்கெடுப்பு தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, அதாவது பகிரங்க வாக்கெடுப்பிலே அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரைக்கும் 45 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையாக இருக்கிறது. இந்த பகிரங்க வாக்கெடுப்பை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய 3 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் அவர்களும் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். அடிப்படையில் 4 பேர் நேற்றைய தினம் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை, மிகுதி 41 பேர் தான் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாளைக்கு பார்க்கலாம். அந்த விடயம் சம்பந்தமாக இவ்வாறாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் பகிரங்க வாக்கெடுப்பு கோரியதால் முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது. வாக்கெடுப்பில் இமானுவேல் ஆனாட்டுக்கு 20 வாக்குகளும் வி மணிவண்ணனுக்கு 21 வாக்குகளும் கிடைத்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 15 உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் 3 உறுப்பினர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலா 1 உறுப்பினர்கள் என 20 உறுப்பினர்கள் ஆனோட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 10 உறுப்பினர்கள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 10 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 1 உறுப்பினர் என 21 உறுப்பினர்கள் மணிவண்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 3 உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 1 உறுப்பினர் என 4 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்துள்ளனர். இதனால் ஜாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய முதல்வர் இழந்திருந்தார். இதனால் புதிய முதல்வரை தெரிவு செய்யும் விசேட அமர்வு நேற்று இடம்பெற்றது. இதன் போது புதிய முதல்வராக மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த விடயம் சம்பந்தமாக இங்கே இவ்வாறாக திருக்குறள் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் இங்கே முதல்வர் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கிற விடயம் இங்கு காணப்படுகிறது. சூழ்ச்சிகள் சவால்களை தாண்டியதே எனது மாநகர சபை மேயர் பதவி வெற்றிகரமாக இருந்து பயணம் தொடரும் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளையும் பார்த்துவிட்டு இந்த மாநகர சபையினுடைய அமர்வுகள் சம்பந்தமான விடயங்கள், நல்லூர் பிரதேச சபை தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு நேர்களை தருகின்றோம். பத்திரிகையிலிருந்து நேரலை ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மாகாண சபை முறை குறித்து இந்திய அரசுடன் பேசுங்கள், அரசுக்கு சுதந்திர கட்சி ஆலோசனை என்று அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு கொரோனா நிலவரங்கள் பற்றி பார்க்கலாம். நேர்களை, இங்கே 2020 எங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கோவிட் பெரும் தொற்றினுடைய கருநிழல் உலகில் படிந்திருக்கின்ற ஒரு ஆண்டு கடந்து சென்றிருக்கிறது, செல்கிறது. அடுத்த 2021 அந்த கருநிழல் தொடர்வதாகவே தெரிகிறது. இங்கே பார்க்கிற பொழுது இந்த 2020 என்பது உலகிலேயே சமூக பொருளாதார வர்த்தக குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வல்லரசுகள் மத்தியிலே சீன அமெரிக்க வர்த்தக போட்டியிலே இந்த ஆண்டு மிகவும் கால்மியமற்ற பல நடவடிக்கைகளில் இந்த ஆண்டு இறங்கியிருந்தது. அதே வேளையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அண்மித்த இந்த 100 வருடங்களிலே உலகளாவிய ரீதியான பாரிய நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள், விளையாட்டுப் போட்டிகள் முதலியன உலகளாவிய பெரும் நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்ட அல்லது பிற்போடப்பட்ட ஆண்டாகவும் இருக்கிறது. கடந்த ஒரு 100 வருடத்தை பார்க்கிற பொழுது முதலாவது இரண்டாவது உலக போர்கள், அதாவது 2வது உலக போர் கூட நடந்த பொழுது இந்த அளவுக்கு பாரிய அளவிலே உலகளாவிய ரீதியிலே நிகழ்வுகள்
பிட் போடப்படவோ ரத்து செய்யப்படவோ இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த கேன்சலேஷன்ஸ் அண்ட் போஸ்ட்போன்ஸ் என்பது நிறைந்திருந்த ஆண்டாக இருந்தது. அதை விட உலகளாவிய இந்த வேர்ல்ட் வைட் லாக்டவுன் என்பது மக்களை முடக்கி வைத்திருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கடந்து செல்லுகிறது. அதை விட 1930களின் பின்னர் உலகளாவிய ரீதியான பொருளாதார மந்த நிலை அதி தீவிர கட்டத்தை அடைந்த ஆண்டாகவும் இருக்கிறது. 1930க்கு பின்னர் இந்த 2020 தான் தி லார்ஜஸ்ட் இக்கோனமிக் ரிசெஷன்ஸ் இடம்பெற்ற ஆண்டாக, மந்த நிலை இடம்பெற்ற ஆண்டாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே அதை விட இந்த ஆண்டு என்பது தி வர்ஸ்ட் இயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காலநிலை மாற்ற பாதிப்புகளால் அதிகம் உலகம் பாதிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. நேர்களே, உண்மையிலேயே இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஜனவரியிலே பாரிய இந்த காட்டுத்தீ பரவலோடு இந்த ஆண்டு தொடங்கியது. நேர்களே, ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியிலும் இந்த காட்டுத்தீ பல வாரங்களாக எரிந்து அருமந்த காடுகளை உலகின் அல்லது இந்த பூகோளத்தினுடைய சுவாசப்பை என்று சொல்லக்கூடிய அந்த காடுகளை அழித்து சாம்பலாக்கியது. நேர்களே, அதை விட நாங்கள் பார்க்கலாம் ஒரு மிக தீவிரமான இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், சுழல் சூறாவளிகள் இடம்பெற்ற ஆண்டாக, குறிப்பாக வட அமெரிக்கா இந்த சூறாவளிகளால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. நேர்களே, அதை விட இந்த நீடித்து நிலைக்கக்கூடிய அபிவிருத்தி இலக்குகளை அடைவது என்ற ஐநாவின் வரையறைகள் அல்லது ஐநாவின் திட்டத்திற்கமைய இந்த ஆண்டிலே எல்லாமே பின்னடைவாக இருந்தது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்பதை அடைய முயற்சிக்கின்ற அந்த ஐநாவின் திட்டம் மிகவும் பின்னடைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இவ்வாறாக எங்களை கழிந்து செல்லுகின்ற ஆண்டு 2021 இருண்ட ஆண்டாக இல்லாமல் இருக்க நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்க வேண்டி இருக்கிறது. இறை சக்தியைத்தான் கேட்க வேண்டி இருக்கிறது. ஆயினும் இவ்வாறு ஒரு நம்பிக்கையற்ற சூழலிலே இந்த ஆண்டு நிறைவு காண்கிறது. அதே வேளையிலே அடுத்த ஆண்டும் அவ்வாறு இல்லாமல் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, குறிப்பாக இந்த பெரும் தொற்று அபாயத்திற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக மக்கள் அந்த மேற்குலகினாலும் அமெரிக்காவினாலும் எங்களுடைய ஜனாதிபதியினாலும் சொல்லப்படுகின்ற அந்த நியூ நார்மல் நிலைமைக்கு திரும்பக்கூடிய, தங்களை கட்டுப்படுத்தி சகல வழிகளிலும் சமூக பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகளில் மட்டுமல்ல சுகாதார நடவடிக்கைகளில் முக்கியமாக தங்களை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி நகரக்கூடிய ஆண்டாக, தீர்வை நோக்கிய ஆண்டாக அமைய வேண்டும் என்கிற நோக்கம் அனைவருக்கும் இருக்கிறது. இங்கே ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கிற பொழுது இங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த மாகாண சபை முறைமைகளை உயிர்ப்பிப்பது பற்றிய ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறது. நேர்களே, இங்கே பார்க்கிற பொழுது அந்த செய்தி இவ்வாறு அமைகிறது. ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, மாகாண சபைகள் முறைமை தொடர்பிலே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் இலங்கை அரசு இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தியதாக ஈழநாடு கூறுகிறது. நேர்களே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசேகர அரசிடம் இதனை வலியுறுத்தி இருக்கின்றார். நேர்களே, மாகாண சபை தேர்தல் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நேர்களே, மாகாண சபைகள் முறைமை தொடர்பிலே இலங்கை தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. மாகாண சபைகள் முறைமையை வெற்றிகரமாக செயற்படுத்துவது குறித்து இந்தியாவுடன் பேச வேண்டும். இந்தியாவுடன் கலந்துரையாடாமல் தீர்மானம் எடுப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மாகாண சபை தேர்தல் முறைமையிலே சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம். புதிய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே சாத்தியமானதாக அமையும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆலோசனை கூறியிருக்கின்றது. குறிப்பாக இங்கே இந்த ஆசிய பிராந்தியத்திலே, தென்னாசிய பிராந்தியத்திலே இந்திய வல்லரசோடு சம்பந்தப்பட்டதாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஜே ஆர் ரஜீவ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட 13வது திருத்தத்தை இலங்கை அரசியல் யாப்புக்கு ஏற்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை பற்றி எந்த தீர்மானம் எடுப்பதாக இருந்தாலும் இந்தியாவுடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்யாதீர்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. நேர்களே,
ஜாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக பதவியேற்ற பின்னர் சகோதரனை விஸ்வலிங்கம் மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கூடிய கருத்துக்கள் சம்பந்தமாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். பல சவால்களுக்கு மத்தியில் எனது மாநகர சபையின் உறுப்புரிமை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல வழக்குகளை இந்த குறுகிய காலத்துக்குள் எதிர்கொண்டிருக்கின்றேன். எனக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் சவால்கள் நிகழ்த்தப்பட்டு அந்த தடைகளை வெற்றிகரமாக தாண்டி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன். எதிர்வரும் காலப்பகுதிகளும் எங்களுக்குள் சவால்கள் அதாவது எங்களுக்குள் உள்ள சவால்களை வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்ற மன உறுதி எங்களிடம் இருக்கிறது என்றவாறாக அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். சகோதரனை மணிவண்ணன் குறிப்பிட்டிருக்கூடிய கருத்து நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முன்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் தெரிவு தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். யாழ்ப்பாண மாநகர சபையில் மணிவண்ணனை ஆதரித்த 10 பேரையும் நீக்குவோம் கேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் இங்கே வலம்புரி பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வலம்புரி பத்திரிகையுடைய 19வது பகுதியில் அதனுடைய மேலதிக விடயங்கள் காணப்படுகிறது. எமது கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட வி மணிவண்ணனை ஆதரித்து கட்சியின் கொள்கைகளுக்கு துரோகம் செய்த யாழ்ப்பாண மாநகர சபையின் 10 உறுப்பினர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் மணிவண்ணனை ஆதரித்ததன் மூலம் கட்சியின் கொள்கைக்கு துரோகம் இழைத்து யாழ்ப்பாணம் மாநகர சபையில் எமது கட்சியை பிரயத்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் 10 பேரும் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கைகோர்த்து கட்டுப்பிடித்துக் கொண்டுள்ளனர். அவர்களை எமது இயக்கத்தில் இருந்து நீக்குவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே காணப்படுவதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் நேற்று தினம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தெரிவு சம்பந்தமாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கூடிய கருத்துக்களாக அந்த விடயங்கள் இங்கே அமைந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் இங்கே பார்க்கலாம். நேற்று மாநகர சபையினுடைய அமர்வுகள் தொடர்பாக இங்கே மற்றொரு விடைய முதலின் பத்திரிகை காணப்படுகிறது. இபிடிபியின் ஆதரவாலேயே மணிவண்ணனுக்கு வெற்றி டக்ளஸ் உரிமைக்கோரல் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே காணப்படுவதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான மேலதிக விடயங்களை முதலின் பத்திரிகையினுடைய 19வது பகுதியில் சென்றிருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நேற்று தினம் இடம்பெற்றது இந்த யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வருடைய தெரிவு. இதன் பொழுது முதல்வருக்கு இந்த தெரிவின் பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முழுமையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முன்னாள் அதாவது தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி மணிவண்ணனுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையத்தில் அந்த விடயங்களை பார்க்கலாம். தமிழ் ஜனநாயக கட்சியின் முழுமையான ஆதரவால் யாழ் மாநகரின் புதிய முதல்வராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் போட்டியிட்ட மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மணிவண்ணனுக்கு ஆதரவாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 10 உறுப்பினர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் உறுப்பினரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 10 உறுப்பினர்களுமாக மொத்தம் 21 பேர் வாக்களித்தனர். இவ்வாறு அமைச்சரும் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாநகர சபையின் மேயர் தெரிவு நடைபெற்று முடிந்த சில மணித்தியாளங்களில் அவரது உத்தியோகபூர்வ முகநூலில் இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருப்பதாகவும் இங்கு உதுகன் பத்திரிகை முகநூலில் எடுக்கப்பட்ட அந்த தகவல்களை உள்ளடக்கியதாக தன்னுடைய செய்திகளை தந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கின்ற பொழுது மற்றொருடைய முதன் பத்தினுடைய 2வது பக்கத்தில் காணப்படுகிறது. முதல்வரானார் மணிவண்ணன் இபிடிபி முழுமையான ஆதரவு கூட்டமைப்பில் ஒருவர் நடுநிலைமை என்றவாறாக அந்த விடயங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு அடங்குமாக உள்ளாட்சி ஆணையாளர் பண்டிக் ரஞ்சன் தலைமையை நேற்று இடம்பெற்றது என்றவாறாக தொடர்கின்ற செய்திகளிலே மணிவண்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தொடர்பான விடயங்களும் அதேபோல ஆணூற்றுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களில் 15 பேர் வாக்களித்திருந்தார்கள். மானா அருண்குமரன் மாத்திரம் வாக்கெடுப்பிலே பங்கேற்கவில்லை என தெரிவித்து காலை வாரியிருப்பதாக அந்த விடயங்களை உதயன் பத்திரிகை குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக அதே போல மற்றொரு விடயத்தை உதயன் பத்திரிகை தருகிறது. என்னுடைய முதன்மை பக்கத்தில் ஒளிப்படத்தின் கூடியவராக முதுகில் குத்திய உறுப்பினருக்கு ஒழுக்காட்சி நடவடிக்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேர்ந்தராயா தெரிவிப்பவராக அந்த விடயம் இங்கே தரப்படுவதை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய மேயர் தெரிவில் எமது கட்சியின் உறுப்பினர் மகாலிங்கம் அருண்குமரன் என்றவாறாக அந்த விடயங்களை இங்கே தொடர்ந்து செய்கிறார் தொடர்பாக பார்க்கலாம். கட்சியின் நிலைப்பாட்டுக்கு மாறாக செயற்பட்டுள்ளார். இது பெரும் தவறு. இவருக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனராயா தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ் மாநகர சபையில் கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களில் 15 பேர் எமது கட்சியின் மேயர் வேட்பாளர் இமானுவேல் ஆணுக்கு ஆதரவாகவே வாக்களித்தனர். மகாலிங்கம் அருண்குமரன் உறுப்பினர் மட்டும் ஆணூற்றுக்கு ஆதரவு வழங்காமல் நடுநிலை வகித்திருந்தார். ஆணூர் தோற்றமைக்கு இவரும் ஒரு காரணமாகும். எனவே இவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும் மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் கூட்டமைப்பின் 15 உறுப்பினர்களும் எமது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இத்தொடர்பில் இன்றைய தினம் நடைபெறும் எமது கட்சியினுடைய உறுப்பினர்களுடன் கூட்டத்தின் பேசப்படும். அதன் பின்னர் அருண்குமரனுக்கு எதிரான நடவடிக்கையை தாம் எடுப்போம் என்றவாறாக இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் மாவை சீனராயா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் யாழ்ப்பாண மாநகர சபை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் மகாலிங்கம் அருண்குமரன் அவர்கள் நடுநிலைமை வகித்த சம்பந்தமாக இங்கே உதயன் பத்திரிகை ஒளிப்படுத்தின் கூடியவராக அந்த செய்திகளை தந்திருந்தது. இந்த நிலைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். மாநகரத்தினுடைய முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த விடயங்கள் இங்கே தொடர்ச்சியாக தெல்லுகிறது.
அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த வகையில் அந்த பகிரங்க அழைப்பேற்றி 21 உறுப்பினர்கள் ஆதரவாக எனக்கு வாக்களித்திருப்பதாக சுட்டிக்காட்டுகின்ற மணிவண்ணன், என்னை பொறுத்தவரையில் பொறுப்பாகவும் சுமையாகவும் தான் ஜால் மாநகர முதல்வர் பதவியை பார்க்கின்றேன். இந்த சுமையை நாங்கள் எவ்வாறு வெற்றிகரமாக கடந்து செல்லப் போகின்றோம் என்பதற்கு காலம் பதில் சொல்லும். இதுவரை காலமும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் சபையை வெளிநடத்திய முன்னாள் முதல்வருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2012 உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட போது ஜாழ்ப்பாண நகரத்தை மாற்றி அமைப்பதற்கான திட்ட விரைவு ஒன்றை நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். அந்த திட்ட விரைவில் 2 வருடங்களுக்குள் நாங்கள் செய்து முடிக்கப் போகும் வேலைத்திட்டங்கள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2020 முடிவில் தான் மாநகர சபைக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. தற்போது கொரோனா தொற்றினால் நாடு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு சுமூகமாக இயங்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஜாழ்ப்பாண மாநகர சபை தொங்கு சபையாக காணப்படுகிறது. இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் எங்களால் முன்மொழியப்பட்ட திட்டத்தில் எவ்வளவு தூரம் எங்களால் நகர்ந்து செல்ல முடியும் என்பதை என்னால் தற்போது உறுதியாக கூற முடியாதுள்ளது. அந்த வகையில் என்னை தெரிவு செய்து ஜாழ்ப்பாண மாநகர சபைக்கு அனுப்பிய தமிழ் மக்களுக்கும் இன்று யாழ் மாநகர முதல்வர் ஆகிய யாழ் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம். தொங்கு சபையாக உள்ள யாழ் மாநகர சபையை எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்பதற்கு அப்பாலும் கட்சி பேரங்களுக்கு அப்பாலும் அனைவரையும் ஒரு அணிக்குள் அணிதிரட்டி சபை நடவடிக்கைகளையும் மாநகர சபையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என்ற வாக்குறுதியை அனைத்து மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் விஸ்வலிங்க மணிமணன் நேற்று தன்னுடைய பதவியேற்பு சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிற விடயங்களும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தெரிவு சம்பந்தமாக தொடர்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றன. ஒரு செய்தி ஒன்று உதயன் பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது. முன்பக்கத்திலே அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள், கணவரும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சில மாதங்களில் 3 பிள்ளைகளின் தாய் நேற்று சடலமாக மீட்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையிலே அந்த செய்தி காணப்படுகிறது. அங்கே அந்த செய்தியை பார்க்கிற பொழுது முல்லைத்தீவு கள்ளப்பாடு தெற்கிலே 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது கணவர் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே தவறான முடிவு எடுத்து தீயில் எரிந்து உயிரிழந்தவர் என்று அயலவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்று உதயன் கூறுகிறது. மூத்த பிள்ளைக்கு 12 வயது என்றும் பிள்ளைகள் மூவரும் தற்போது நிற்கதிக்காகி உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. எங்களுடைய உள்ளூராட்சி மாகாண தேசிய அரசியல் விவகாரங்களிலே எங்களுடைய ஊடகங்கள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிற பொழுது இந்த செய்தி அநேகமாக ஒரு பத்திரிகையிலே மட்டும்தான் வெளியாக இருக்கிறது. சமூகத்திலே இவ்வாறு இந்த தற்கொலைகளால் நிற்கதிக்குள்ளாகி போகின்ற பிள்ளைகள் நிறைய பேர் இப்பொழுது இந்த சமூகத்திலே அவல நிலையிலே இருக்கிறார்கள். இது தொடர்பிலே அரச துறையும் அதே வேளையிலே தொண்டு நிறுவனங்கள் முதலியனவும் கவனம் செலுத்த வேண்டியனவாக இருக்கின்றன. நாங்கள் கொரோனா மற்றும் கொரோனா அரசியல் மற்றும் இந்த எங்களுடைய பிராந்திய அரசியல் என்று சுற்றி சுழறுகின்ற பொழுது இவ்வாறான செய்திகள் கவன குவிப்பை பெறாமல் போய்விடும். நேர்களே, இப்பொழுது பார்க்கலாம் இந்த மருதனார் மடம் கொத்தணியிலே மேலும் 9 பேருக்கு கொரோனா என்று ஈழ நாடு முன்பக்கத்திலே செய்தி தந்திருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். மருதனார் மடம் கொத்தணி நேற்றும் 8 பேருக்கு தொற்று அதிகரிப்பு காணப்பட்டது. இவ்வாறாக அது அதிகரித்து செல்லுகிறது. மருதனார் மடத்திலே கொரோனா வைரஸ் தொற்று பரவல் கொத்தணியில் மேலும் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அவனா கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வுக் கூடத்திலே நேற்று 240 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போதே இந்த 9 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அறிக்கை கிடைத்துள்ளது. இதன் மூலம் மருதனார் மடம் கொரோனா கொத்தணியிலே தொற்று அடையாளம் காணப்பட்ட 20வது நாளிலே நேர்களே பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 127ஆக உயர்வடைந்துள்ளது. உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்த மதனார் மடம் சந்தையிலே கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான வியாபாரியுடன் நேரடி தொடர்புடைய 8 பேருக்கு இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்கள் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்தவர்கள். சண்டலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்த ஒருவருக்கும் மொத்தமாக இப்பொழுது மருதனார் மடம் கொத்தணி 9ஆல் அதிகரித்துள்ளது. இவர்கள் 9 பேரும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்றும் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, இப்பொழுது நிலைவர அறிக்கை எவ்வாறு இருக்கிறது யாழ் மாவட்டத்திலே என்பதை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்ட COVID-19 30 டிசம்பர் 2020 இரவு 10 மணிக்கு இச்சைப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. மொத்த நோயாளிகள் இப்பொழுது 136 பேராக இருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே. இது 1/12/2020 தொடக்கமான விவரங்களாக இருக்கிறது. 136 பேரிலே சங்கானை 4, சாவகச்சேரி 1, காரைநகர் இப்போதைக்கு எவருமில்லை, கரவட்டியம் எவருமில்லை, ஊர்காவற்துறை 1,
கோப்பாய் நான்கு மருதங்கணியிலும் எவரும் இல்லை. யாழ்ப்பாணம் என்கிற பொழுது யாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை குறிப்பிடுகிறார்கள், அங்கும் எவரும் இல்லை. நல்லூரிலே எட்டு பேர், பருத்தித்துறையிலே நான்கு பேர், சண்டிலிப்பாயில் இருபத்தொரு பேர், தெல்லிப்பளை 35 பேர், உடுவில் 58 பேர், வேலனையிலும் எவரும் இல்லை. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த புள்ளி விவரத்திலே சண்டிப்பாய் 21, தெல்லிப்பளை 35, உடுவில் 58 ஆக இருக்கிறது. அதே வேளையிலே கடந்த 24 மணி நேரத்தில் 12 பேருக்கான தொற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நேற்று முன்தினத்தில் இருந்து இன்று வரையானது, நேற்று முன்தினத்தில் இருந்து நேற்று இரவு வரையானது. அங்கே சண்டிப்பாய் 3, தெல்லிப்பளை 1, உடுவில் 8 என்று கூறப்பட்டிருக்கிறது. மொத்த பிசிஆர் பரிசோதனைகள் 556 செய்யப்பட்டிருக்கின்றன. நேர்களே, இப்பொழுது இந்த யாழ்ப்பாண மாவட்ட நிலவரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இறப்புகள் 0 என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலின்படி இது கோவிட்19 கட்டுப்பாட்டு செயலணி, அதாவது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய கோவிட்19 கட்டுப்பாட்டு செயலணி இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. ஆக மொத்தத்திலே இப்பொழுது உடுவில், தெல்லிப்பளை, சண்டிலிப்பாய் ஒரு ஆபத்தான நிலைமையிலே இருப்பது போல இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நேர்களே, நிச்சயமாக இவ்வாறான ஒரு புள்ளி விவர பட்டியல் ஒன்று கிழக்கு மாகாண சுகாதார பிராந்திய பணிப்பாளர்கள் அந்த அலுவலகத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற விடயங்களிலே சுட்டிக்காட்டப்பட, நாங்கள் கிழக்கு மாகாணத்துடைய கொரோனா தொற்று நிலவரங்கள் சம்பந்தமான விடயங்களை தேடுகின்ற பொழுது மிக இலகுவாக அவர்களுடைய இணையதளத்தில் இந்த தொற்று நிலவரங்கள் சம்பந்தமான விடயங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகள் ஆபத்து மிக்க பகுதிகளாக இருக்கிறது என்பதை மிகவும் சுலபமான முறையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பின்னணியை தான் தற்பொழுது இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது யாழ்ப்பாணம், அதாவது மாவட்டத்திற்கான கோவிட்19 கட்டுப்பாட்டு செயலணியும் இவ்வாறான ஒரு தரவுகளை உள்ளடக்கிய விடயத்தை வெளியிட்டிருப்பது என்பது இங்கே முன்தரவையாக நாங்கள் பத்திரிகைகளாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கிறது. கிழக்கிலே கீர்த்தி, கல்முனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே கல்முனை சுகாதார வைத்திய அதிகாரி அந்த இச்சைப்படுத்தலை மிகவும் தரமாக செய்திருக்கிறார். கல்முனை பிரதேச அவர் மற்றது கிழக்கு மாகாணத்துடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அழகிய அழகார் லதாகரன் ஆகியோர் திரும்பட அந்த தங்களுடைய மாவட்டத்தினுடைய அதே போன்று தங்களுடைய கிழக்கு மாகாணத்துடைய தொற்று நிலவரம் சம்பந்தமான விடயங்களை தரவிரதியாக அவர்கள் வெளியிடுகின்றார்கள். இங்கே வடக்கு மாகாணத்துடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக இருக்கலாம், யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருக்கலாம், அவர்கள் ஊடக அறிவிப்புகளின் மூலமாக அந்த விடயங்களை தந்தாலும் கூட மிகவுமே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வகையிலே அந்த இணையதளங்களூடாக பார்க்கக்கூடிய வசதி கிழக்கு மாகாணத்தில் இருப்பது உண்மையிலே நாங்கள் கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது மிக ஒரு பயனுள்ளதாக அமைந்தது. அந்த முயற்சிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கோவிட் தடுப்பு சீலனையும் களமிறங்கி இருப்பது என்பது பாராட்டக்கூடிய விடயமாக இது வடக்கு மாகாண ரீதியிலே தரவுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே நாங்கள் தொடர்ச்சியாக சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துவிட்டு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நடந்திருக்கிற பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு இங்கே இளநாட்டை பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்ட நிலவரம் சம்பந்தமாக சில விடயங்களை தருகிறது. 26 பேருக்கு கொரோனா தொற்று, 17 வர்த்தக நிலையங்கள் மூடல் என்ற வாராக அந்த விடயங்கள் இங்கே காணப்படுகிறது. மட்டக்களப்பில் கொரோனா வைரஸ் தொற்று அச்சத்தால் அனைத்து வர்த்தக நிலையங்களில் பணிபுரிவோருக்கான ஆன்டிஜென் பரிசோதனைகள் நேற்று காந்தி பூங்காவில் இடம்பெற்றது. இந்த நிலையில் மட்டக்களப்பு நகர்ப்பகுதியில் வர்த்தகர்கள் 553 பேரிடம் நேற்று தினம் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது 26 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது அங்கு உறுதி செய்யப்பட்டுகிறது. அதிலே நாங்கள் பார்க்கலாம், அந்த உறுதி செய்யப்பட்ட 26 பேரில் 22 பேர் காத்தான்குடி பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மேலும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் அவர்கள் பணிபுரிகின்ற நிறுவனங்கள் அதே போன்று வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் சுயதனிமைப்படுத்தலை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த தகவல்களை இங்கே ஈடு நடந்திருப்பதை பார்த்துக்கொள்ளக் கூடியதாக இருந்தது. மடகளவை பொறுத்தவரையில் 26 பேருக்கு நேற்று தினம் ஆன்டிஜென் பரிசோதனைகள் ஊடாக கொரோனா தொற்று அங்கு உறுதி செய்யப்படுகிறது. அதேபோல நாங்கள் இங்கே மட்டக்களப்பு மாவட்ட தொடர்பான மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே ஈடு சுட்டிக்காட்டுகிறது. மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவு உட்பட்ட தும்பங்கணி இளைஞர் விவசாய வீட்டு திட்டம் நம் கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றுடன் சூழ்ந்த கும்பல் அங்கிருந்தவர்களை சராமரியாக கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். இவ்வாறு தாக்கியவர்கள் அந்த கிராமத்துக்கு அயலில் உள்ள கிராமம் ஒன்றிலிருந்து வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தந்தை, தாய் மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளிட்ட நால்வரையும் மற்றும் அவர்களது அயல் வீட்டுக்கார ஆண் ஒருவரையும் தாக்கிவிட்டு தப்பியோடி இருப்பதாக தாக்குதல் சம்பந்தமான விடயம் ஒன்றும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை இருக்கிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்று காலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் 34 விடுதி பகுதியில் கொரோனா தொற்று மரணம் ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் அங்கு பணிபுரிந்த வைத்தியருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்ட து இதனால் வைத்தியசாலையின் 34 விடுதி பகுதி மூடப்பட்டுள்ளதுடன் கடமையில்
இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் இங்கே காணப்படுகிறது. இதேவேளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இதுவரை 2 மரணங்கள் கொரோனா தொற்று காரணமாக பதிவாகி இருப்பதாகவும் அந்த செய்திகளையும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது ஈழ நாடு தன்னுடைய செய்திகளூடாக. நேர்களை, இங்கே கொரோனா நிலவரங்கள் மட்டக்களப்பிலே கிழக்கு மாகாணத்திலே மிக மோசமான நிலைமையிலே இருக்கின்றது. இங்கே பார்க்கலாம், கல்முனையிலே தொற்றாளர்களுடைய தொகை 773 அதிகரித்திருக்கின்றது. நேர்களே, கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவிலே நேற்று புதன்கிழமை 30 திகதி நேர்களே கொரோனா தொற்று 773 அதிகரித்துள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ஜி சுகுணன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அக்கறை பற்றி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 306 பேரும், அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 70 பேரும், பொத்துவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 65 பேரும், இரக்காமம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 23 பேரும், திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 14 பேரும், ஆலையடி வம்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 31 பேரும், நிந்தவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 13 பேரும், காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 10 பேரும், கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 170 பேரும், கல்முனை வடக்கிலே 14 பேரும், சம்மாந்துறையிலே 15 பேரும், சாய்ந்தமரது பகுதியிலே 36 பேரும், நாவிதன் வழி பகுதியிலே 6 பேரும், மொத்தமாக 773 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கல்முனையில் கல்முனையை அண்டிய கல்முனையிலே இரு கல்முனையை சுற்றியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே இதுவரையிலே அக்கறைப்பற்று சந்தை உப கொத்தணியில் 735 பேரும், ஏனைய பிரதேசங்களில் இருந்து 38 பேருமாக 773 பேர் கல்முனை பிராந்தியத்திலே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கல்முனை பிராந்தியத்திலே நாங்கள் முன்னரே கூறியது போல இந்த கல்முனை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு மிக தெளிவாக மக்களுக்கு தகவல்களை வழங்கியிருக்கிறது, வழங்கி வருகிறது. கல்முனை பிராந்தியத்திலே 11,838 பேருக்கு பிசிஆர் பரிசோதனை மற்றும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவில் 11 கிராம சேவர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அப்பிரதேசங்களிலே தொடர்ந்தும் பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் சோதனைகள் நடந்து வருவதாக அந்த செய்தி கூறுகிறது. அந்த செய்தி மேலும் விரிவாக விதிகிறது. நேரம் கருதி நாங்கள் அதனை இப்போதைக்கு வழங்கவில்லை. இரண்டாவது அலை மேல் மாகாணத்திலே 30,000 கடந்துள்ளது. மேலும் ஒருவர் மரணம் என்று இந்த மேல் மாகாண நிலைமைகள் தொடர்பாக ஒரு செய்தி கூறுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலை மூலம் மேல் மாகாணத்திலே மாத்திரம் இதுவரை 30,000 மேற்பட்டவர்கள் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவர்களாக இருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. இது மத்திய இந்த கோவிட் ஒழிப்பு தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்ற தகவல். நேர்களே, நேற்று முன்தினம் மேல் மாகாணத்தில் 306 வைரஸ் தொற்று நோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையிலே கடந்த அக்டோபர் 4 திகதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியிலே 30,431 கொரோனா வைரஸ் தொற்றாளிகள் மேல் மாகாணத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நேர்களே, அவற்றில் பெரும்பாலான தொற்று நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். நேற்று முன்தினம் வரை கொழும்பு மாவட்டத்திலே மொத்தமாக 17,977 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். மேல் மாகாணத்திலே ஏனைய மாவட்டங்களான கம்பகாம் மாவட்டத்திலே 9,095 பேரும், களுத்துறை மாவட்டத்திலே 3,355 பேரும் வைரஸ் தொற்று நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளையிலே மத்திய மாகாண நிலவரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது மத்திய மாகாணத்திலே 2,105 பேரும், சபரமுக மாகாணத்திலே 1,234 பேரும், தென் மாகாணத்திலே 1,100 பேரும், வடமேல் மாகாணத்திலே 1,055 பேரும் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளையிலே நேற்று முன்தினம் வெளிநாடுகளில் இருந்து திரும்பிய 7 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் இவ்வாறான தகவல்களை தருகிறோம் என்றால், இந்த மாகாணங்கள் என்பது வேறு இடங்கள் அல்ல, வேறு பிராந்தியங்கள் அல்ல, எங்களிடம் இருந்து பிரிக்கப்பட்ட பிரதேசங்கள் அல்ல, ஒரே நாட்டிலே இருக்கின்ற மாகாணங்கள். இப்பொழுது சுதந்திரமாக பொது போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் செய்யப்பட்டாலும் அங்கு எழுமாற்றாகத்தான் அவை செய்யப்படுகின்றன. ஆகவே ஒரே நாட்டிலே மாகாணங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய மாகாண மக்கள் அந்த தகவல்களை அறிந்திருக்க வேண்டும். நாட்டிலே நேற்று முன்தினம் வரை அடையாளம் காணப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 42,063 பதிவாகியுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் மேலும் ஒரு கொரோனா வைரஸ் தொற்று நோயாளி உயிரிழந்துள்ளதுடன் அவர் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 45 வயது நபர் என்று அந்த கொரோனா கோவிட் தடுப்பு நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கை 195 அதிகரித்துள்ளது என்றும் அந்த நிலையம் தெரிவிக்கின்ற அதேவேளையிலே இங்கே உக்ரைன் நாட்டில் இருந்து முன்னோட்டமாக சுற்றுலா பயணிகள் அழைத்து வந்திருந்தார்கள். நேர்களே,
நாட்டிய குழு வரவேற்பு உபசாரங்கள் என அந்த சுற்றுலா பயணிகள் அதிகரித்து அழைத்து வந்திருந்தார்கள். அங்கே பார்க்கிற பொழுது ஒரு தந்தை ஒரு 2-3 வயது ஆண் மகவை தொழிலை சுமந்தபடி வந்தார். அங்கே உக்ரைன் நாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த விமான நிலையத்தின் ஊடாக வருகின்ற பொழுது சிலருக்கு சிலர் மாஸ்க் கூட அணியாமல் வந்திருந்தார்கள். ஆக மொத்தத்திலே இந்த உக்ரைன் நாட்டில் இருந்து எங்களுடைய உல்லாச பிரயாணத்துறையை வளர்ப்பதற்காக முன்னோட்டமாக மூடியிருந்த விமான தளங்களின் ஊடாக விமான நிலையங்களிலும் விமான நிலையத்தின் ஊடாக உல்லாச பிரயாணிகள் வரவழைத்து வரப்பட்டாலும் ஆனால் இந்த பிரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை தொற்று விவகாரத்திலே எங்களுடைய சுகாதார அமைச்சர் கூறியிருந்தார், உக்ரைனால் தான் உக்ரைன் நாட்டு பிரஜை ஒருவரால் தான் அந்த தொற்று பரவியது என்று. ஆக மொத்தத்திலே உக்ரைன் நாட்டு பிரஜைகள் பற்றி ஏற்கனவே இந்த நாட்டிலே எச்சரிக்கையான உணர்வுகள் இருந்து வருகின்ற நேரத்திலே உக்ரைன் சுற்றுலா பயணிகள் மூவருக்கு இவர்கள் முன்னோட்டமாக அழைத்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு தொற்று மூவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு அவசர குணமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்காக 7-8 மாதங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றமை ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நேர்களே, இதேபடி நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கிழக்கு மாகாண செய்திகள் தொடர்பான மேலதிக விடயங்கள், அதாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை விளங்கக்கூடிய கொரோனா தொற்று நிலவரம் சம்பந்தமான மேலதிக விடயங்களை நீங்கள் இளநாட்டினுடைய இணையதளம் இருக்கிறது, இளநாடு டெல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக நேர்களை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் உங்களை சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடைகளை இங்கே பார்க்கின்ற பொழுது, அதாவது தண்டனை குறைப்பு 450 கைதிகளின் பட்டியல் ஜனாதிபதியின் கைகளில் என்ற வாரான விடயம் ஒன்று காணப்படுகிறது. சிறை கைதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனைகளை குறைக்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 450 கைதிகளுக்கு தண்டனைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனையடுத்து தண்டனை குறைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட கைதிகளின் பெயர் பட்டியல் ஜனாதிபதியின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் முகாம் மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சர் லுகான் ரத்வத்தை தெரிவித்திருக்கிற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபடி மொட்டு உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு என்ற வாரான விடயம் ஒன்றும் இங்கே காணப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகள் விடுவிப்பு என்ற வாரான விடயம் ஒன்றும், நாடாளுமன்ற அமர்வு ஜனவரி 5 ஆரம்பம் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. புதிய ஆண்டிலான முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்ப்பு ஜனவரி 5 ஆரம்பமாக இருக்கிறது. அவை தொடர்பான விடயமும் இங்கே ஈழநாட்டிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. புதிய ஆண்டில் நாடாளுமன்றம் ஜனவரி 5 கூடும் என்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குழு முடிவு செய்திருக்கிறது. நாடாளுமன்ற அமர்வு 5 முதல் 8 வரை இடம்பெறும் என்றும், வரவு செலவு திட்ட அமர்வின் போது செய்தியாளர்களுக்கான அனுமதி நிறுத்தப்பட்டிருந்தது, 5 முதல் செய்தியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் வகுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒரு ஊடக நிறுவனம் சார்பில் 2 செய்தியாளர்கள் மட்டுமே நுழைவதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம், திருகோணமலையில் 134 பேருக்கு தொற்று என்ற வாரண விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்படுகிறது. திருகோணமலையில் கடந்த 12 மணித்தியாலங்களில் 7 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாக இங்கே ஈழநாடு சுட்டிக்காட்டுகிறது. அந்த நடவடிக்கைத்தான் திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 134 உயர்வடைந்திருக்கிறது. அத்தோடு நாங்கள் பார்க்கிற பொழுது கிளிநொச்சி மன்னார் பவுனியாவில் நேற்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் போராட்ட முன்னணி முன்னெடுத்திருந்தார்கள். அவர் தொடர்பான செய்திகள் இங்கே ஈழநாட்டில் சுட்டிக்காட்டப்படுகிறது. பலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகளால் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் நேற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட பலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள் சங்க அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதை பொறுத்து நாங்கள் பார்க்கலாம், பலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு மாதமும் 30 தேதியில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் 1000 நாட்களை கடந்ததாக அவர்களுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவருடைய தீர்வு கோரி அவர்களுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படைக்குத்தான் நேற்று தினமும் கிளிநொச்சி மன்னார் பவனி அதே போன்ற ஜாழ்ப்பாணத்திலும் இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அது தொடர்பான செய்திகளும் இங்கு பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடுகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது, தமிழரசின் பின்னடைவுக்கு தாங்களே முழு பொறுப்பு, மாவைக்கு சுமந்திரன் கடிதம் என்ற வாரண விடயம் ஒரு காணப்படுகிறது. தமிழ் தேசிய அரசியல் களத்தில் மிக முக்கிய அடையாளமான ஜாழ் மாநகர சபை தலைமையை எமது கட்சி இழந்தமைக்கு தங்களது நடவடிக்கைகளை காரணமாகும் என்பதையும், இதனால் ஏற்படும் கட்சிகள் பின்னடைவுகளுக்கும் தாங்களே முழு பொறுப்பு என்பதையும் ஏற்க வேண்டும் என்பதை இத்தால் பதிவு செய்கின்றன என்பதை வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இலங்கை தமிழரசின் தலைவர் மாவை சேனராஜாவுக்கு அனுப்பியதற்கூடிய கடிதம் தொடர்பான விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படுகிற விடயம் தொடர்பாக பார்க்கலாம், வரவு செலவு திட்டம் தோல்வியுற்றால் ராஜினாமா செய்ய வேண்டியது ஒரு ஜனநாயக விழுமியம் மட்டுமல்ல, அது ஒரு ஜனநாயக மரபாகவும் இருந்திருக்கிறது. அந்த மரபு பின்பற்றப்படாத காரணத்தால் தான் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு ராஜினாமா செய்தவராக கருத வேண்டும் என்று அது ஒரு சட்டத்தின் தேவைப்பாடாகவும் ஏற்படுத்தப்பட்டது. சட்டத்தின் செயற்பாட்டினால் ராஜினாமா செய்தவர் ஆனவர் மீண்டும் அப்பதவிக்கு போட்டியிடுவது சட்டத்துக்கு முரணான மட்டும் அல்லாமல் ஜனநாயக விழுமியங்களை மீறுகின்ற செயலாகும் என்று வாராக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடைய கடிதம் தொடர்பான
செய்திகளுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபடி அந்த கடன் தொடர்பாக இலங்கை தமிழர் தலைவர் மாவை சிவராஜா வழங்கக்கூடிய பதில்களும் உதயன் பந்தைய தருகிறது. ஆணோட்டை பரிந்துரைத்தமை என் தனிப்பட்ட முடிவு கிடையாது, மாவை தென்னலை விளக்கம் என்ற வரணபடியை காணப்படுகிறது. யாழ் மாநகர சபையின் மேயராக மீண்டும் விமானவர் ஆணோட்டை சபையில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் விரும்பினார்கள். அவர்கள் வேறு அவரின் பெயரையும் இடம்பெற இருக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் நேற்று ஆணோட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தமையில் இருந்து இந்த விடயம் தெரிய வந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இலங்கை தமிழர் தலைவர் மாவை சேந்தராஜா குறிப்பிட்டிருக்கிற விடயங்களும் இன்று பத்திரிகைகளில் சுட்டிக்காட்டப்பட்டதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் இங்கே தினக்குறள் பத்திரிகை பார்க்கிற பொழுது சுற்றுலா பயணிகளின் நாட்டுக்கு புதிய ஆபத்து என்ற வாரண விடயங்களும் இன்று காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய நாளினுடைய ஈழ நாட்டினுடைய கருத்து சித்திரம் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். நேர்களை இங்கே ஈழ நாட்டினுடைய கருத்து சித்திரம் பகுதி அப்புக்குட்டி என்ன டவுட் அங்கே அரசியல்வாதி கிழக்கு மாகாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இராச மாணிக்கம் அவர்களுடைய புத்திரன் சாணக்கியன் காணப்படுகிறார். அப்புக்குட்டி அன்னை சாணக்கியன் என்ன கூறுகிறார், அப்புக்குட்டி அன்னை என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இரா சாணக்கியன் கூறுகிறார், நேர்களே, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சுயாதீன சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்படும் போதே நீதி கிடைப்பது சாத்தியமாகும். பல வருடங்கள் கடந்தாலும் இந்த பிரச்சனையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இரா சாணக்கியன் அவ்வாறு கூறுகிற பொழுது அப்புக்குட்டி அன்னை கேட்கிறார், அப்ப இந்த பிரச்சனையே இப்ப கையில தான் வச்சிருக்கிறீங்கள் போல, பல வருடங்கள் தொடர்ச்சியா எம்பியா இருக்கிறதுக்காக இந்த பிரச்சனையையும் கையில வச்சிருக்க போறீர்கள் என்றுதானே சொல்ல வாரீங்கள் தம்பி? அது அப்புக்குட்டி அன்னை கேட்பது. இங்கே யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தமிழரசின் தோல்வி உணர்த்துவது என்ன என்று கேட்கிறார் ஈழநாடு ஆசிரியர். யாழ் மாநகர சபையில் தமிழரசின் தோல்வி உணர்த்துவது என்று வினாக்குறியோடு அவர் அந்த ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கிறார். அதற்கிடையில் இந்த உதயன் பத்திரிகை ஒரு முன்பக்கத்திலே ஒரு மாநகர சபை உறுப்பினருடைய படத்தோடு கட்டம் கட்டப்பட்ட செய்தி ஒன்றை தந்திருந்தது. அதை கீர்த்தி வழங்கியிருந்தார். முதுகில் குத்திய உறுப்பினருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை, தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு என்று மகாலிங்கம் அருள்குமரன் என்கின்ற மாநகர சபை உறுப்பினருடைய ஒளிப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே இங்கே என்ன முதுகில் குத்துவது, துரோகம், இவை எல்லாம் ஒரு ஜனநாயக நடவடிக்கையாக அவர் செய்த விடயங்களை இவ்வாறு அவர்கள் வியாக்கியானப்படுத்துவது பொருத்தமாக தெரியவில்லை. ஒரு ஜனநாயக உரிமையை அவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது விலகி இருந்ததன் மூலம் தன்னுடைய ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி இருக்கிறார் மாலிங்கம் அருள்குமரன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஜனநாயக ரீதியாக செயற்பட்டிருக்கிறார். முதுகில் குத்துதல் என்ற அந்த மரபு தொடர் ஊடாக உதயன் பத்திரிகை அவரை அணுக முற்பட்டிருக்கின்றமை கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டு ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு அமைகிறது. இழுபறையில் இருந்த யாழ் மாநகர சபை விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து வெளியேற்றப்பட்ட விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மேயராக தெரிவாகி இருக்கின்றார். தமிழரசு கட்சியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் மேயர் ஆனால்டு ஒரு வாக்கினால் தோல்வி அடைந்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் இறுதி நேரத்தில் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமையின் காரணமாகவே தமிழரசு கட்சி ஆட்சியை இழந்திருக்கின்றது. இதுவரை காலமும் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி அரசின் ஒட்டுக்குழுவென விமர்சித்து வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரான மணிவண்ணன் இபிடிபியின் ஆதரவுடன் மாநகர மேயராக தெரிவாகி இருப்பதானது அவர் இதுவரையில் கூறி வந்த அரசியல் நிலைப்பாட்டிற்கு முற்றிலும் மாறானதாகும். ஆனால் இந்த மாநகர சபை அரசியல் ஆட்டத்தில் இபிடிபியை தவிர ஏனைய அனைவருமே தோல்வியடைந்திருக்கின்றார்கள். உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு தான் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு. ஏனென்றால் இளநாடு ஆசிரியரும் கூறுகிறார், இபிடிபியை தவிர ஏனைய அனைவருமே தோல்வியடைந்திருக்கின்றார்கள். நேர்களே, அவ்வாறு கூறுகிறார் இளநாடு ஆசிரியர். மாவை சேனாதிராஜா தலைமையிலான தமிழரசு கட்சியினர் இறுதி வரையில் தங்களுடைய நபரையே மேயராக வைத்திருப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் அது கைகூடவில்லை. தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பிளவுபட்ட அணியினர் மாவையின் முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கவில்லை. அதேவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குவதன் ஊடாக இந்த விடயத்தை கையாண்டிருக்க முடியும். இதன் மூலம் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கும் கட்சிகளின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் மாநகர சபையை வைத்திருந்திருக்க முடியும். ஆனால் தங்களுக்கு மூக்கு போனாலும் எதிரிக்கு சகுனம் பிழைக்க வேண்டும் என்னும் அடிப்படையிலேயே கஜேந்திரகுமாரின் செயற்பாடுகள் அமைந்திருந்தன. ஒருவேளை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கைகோர்த்திருந்தால் இபிடிபியை புறம் தள்ளி இருக்கலாம் என்று ஆசிரியர் கருத்து கூறுகிறார். ஈழநாடு ஆசிரியர் அவர் தொடர்ந்தும் கூறுகிறார், நேர மட்டுப்பாடு காரணமாக நாங்கள் அந்த ஆசிரியர் தலையங்கத்தை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நேர்களே,
தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு நேரில் இன்றைய உங்களுடைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியில் இருந்திருந்த உங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகன் வேதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் அவருக்கு பிறக்கப் போகின்ற புது வருடத்திற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் புதுவருட வாழ்த்துக்களும் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுக்கும் புதுவருட வாழ்த்துக்கள். நேர்களே, உங்களுக்கும் புதுவருட வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். கொரோனா இருள் நிழலிலே நாங்கள் இந்த புதுவருடத்தை கடந்து செல்கிறோம். பழைய வருடத்தை கடந்து செல்கிறோம். புதுவருடத்தை அந்த நிழலிலேயே சந்திப்போம். மன உறுதியோடு சந்திப்போம். சவால்களை எதிர்கொள்வோம். தீர்வுகளுக்காக முயற்சிப்போம். நேர்களே, நிச்சயமாக அந்த விடயங்களோடு நாங்களும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு நெருங்கிய நேர்களை ஏற்கனவே சுகாதார தரப்பினரால் விடுக்கப்படுகிறது இந்த புதுவருட கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நத்தார் பண்டிகைகளை எவ்வாறு மட்டுப்படுத்தப்பட்டனோ அதே போன்று இம்முறை புதுவருட கொண்டாட்டங்களை வீடுகளிலே மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றவாறாக பல்வேறுபட்ட ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றோம், நாங்களும் தற்பொழுது ஏற்பட்டக்கூடிய கொரோனா பெருந்தொற்று காரணமாக நீங்கள் உங்களுடைய வெளி நடவடிக்கைகளை குறைத்து மிகவும் பாதுகாப்பான முறையில் இருங்கள். வெளிகளிலே வெளிகளுக்கு நீங்கள் அத்தியாவசியமான பயணங்களுக்காக செல்கின்ற பொழுது முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். அதே போன்று 1 மீட்டர் சமூக இடைவெளியினை பேணிக் கொள்ளுங்கள். கைகளை அடிக்கடி சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படை சுகாதார விதிகளை இறுக்கமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.